மத்திய பாதுகாப்பு படையினரை கும்பலாக சேர்ந்து தாக்குங்கள், ஒரு பகுதியினர் தாக்குங்கள், மற்றொரு பகுதியினர் உள்ள போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன காரணத்தினால இன்னைக்கு 4 உயிர் பலி வந்து நடந்திருக்கு. மேற்கு வங்காளத்துல 350 பேர் கொண்ட குண்டல் மத்திய படையினரை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற அளவுக்கு மக்களை தூண்டி விடணுமா? ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருந்துட்டு அப்பட்டமான தவறான பொய்யான தகவல்களை சொல்ல வேண்டாம். சூர்யா, தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுகின்றதா? இந்திய ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஆளும் கட்சி வர்க்கத்திற்கு சார்பாக செயல்படுகின்றது. மம்தா பானர்ஜியுடைய குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதே சமயத்தில் பாஜக அமைச்சர் ஹிம்தா பிஸ்வாஸ் பிரச்சாரம் செய்யக்கூடிய 48 மணி நேரம் தடை செய்வதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்து உடனடியாக அது 24 மணி நேரமாக குறைத்து இருப்பது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆகின்றது. மம்தா பானர்ஜியுடைய குற்றச்சாட்டுக்கு இது உகந்ததாக அமைந்துள்ளதாக பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? முதல்லங்க திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியான்னு தெரியல. அவருக்கு நான் முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். பெங்காலில் உங்கள் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிரில் போட்டி போடுறாங்க, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனாக நீங்கள் பேசக்கூடாது. இரண்டாவது, அவரு மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக அல்ல, இந்த செயல்பாடுக்கு ஆதரவாகவும் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் பிரச்சாரங்களில் பாஜகவுடைய இது போன்ற மத ரீதியான விமர்சனங்கள் பிரச்சாரங்களும் போது தேர்தல் ஆணையம் அமைதி காத்தது என்ற கருத்து தான் அவர் சுட்டி காட்டுறார். தொடர் வந்து இல்ல, அவர் நிறைய படிச்சேன்னு சொன்னாரு. மிக முக்கியமான ஒரு விஷயத்த படிக்காம விட்டுட்டாரு. அதாவது திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் தடை செய்யப்பட்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியன் செக்யூலர் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அப்பாஸ் சித்திக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்துதான் மம்தா பானர்ஜி அவர்கள் சைத்தான் என்று பொதுமேடையில் குறிப்பிட்டிருக்கிறார். தாரகேஸ்வர் அப்படின்ற ஒரு தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடும் போது இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியன் செக்யூலர் ஃப்ரண்ட் கட்சியும் சைத்தான்கள், இந்த சைத்தான்கள் பிஜேபியை வங்காளத்திற்குள் கொண்டு வருவதற்காக உதவி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அவர் சொந்த கட்சியை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி கருத்து சொன்னதை ஏத்துக்கிறாரா இல்லையா, முதல் கேள்வி. அடுத்ததாக இப்போ அவங்களுக்கு குறைச்சிட்டாங்க இவங்களுக்கு குறைச்சிட்டாங்கன்றது இரண்டாவது விஷயங்க. யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கும்போது 2019 48 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டது. முதல்ல பேசின திரு பா கிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி திலீப் கோஷ் அவர்களுக்கும், சுவேந்து அதிகாரி அவர்களுக்கும், ஹிமாந்தா பிஸ்வா சர்மா அவர்களுக்கும், ராகுல் சின்ஹா அவர்களுக்கும் எல்லாரும் மேலேயும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் வருகிறது. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் பேசினது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு உள்ள இருக்கா இல்லையான்றது தான் முதல் கேள்வி. ரெண்டு விஷயம் பேசுறாங்க. முதல்ல சைத்தான்கள்ன்றத நான் சொல்லிட்டேன். அந்த சைத்தான்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றாக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்காமல் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேணும்னு சொல்றாங்க. இப்ப எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன, மத ரீதியாக வாக்கு சேகரிப்பது தவறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இது தவறா இல்லையா, ரூல் அப்ளை பண்ணுங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா போக வேண்டாம். அடுத்ததான் ஒண்ணு சொல்றாங்க, இல்ல வாக்கு சிதறும், வாக்கு சிதறும், பாஜக சாதகமாக இருக்கும். எப்படி தமிழகத்துல சொல்லப்பட்டதோ, அதிமுக வாக்கெல்லாம் பாஜகவிற்கு போகும் என்று தமிழகத்துல எப்படி சொல்லப்பட்டதோ அதே நிலைப்பாட்டை மம்தா பானர்ஜி எடுத்துரைத்தாரு. அதற்கான மம்தா பானர்ஜி விளக்கம் கொடுத்தாச்சு. அந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள. இது பாஜகவுடைய அணுகுமுறையில தேர்தல் ஆணையம் செயல்படுது, குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து கட்சி எல்லாம் பாக்குறது இல்லைங்க. பேசின ஷரத்து
அந்த டிரான்ஸ்கிரிப்ட் வந்து வாங்குவாங்க. இது வந்து மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்க்கோ இல்ல மற்ற லாக்கோ எதிரா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. எதிரா இருந்ததுன்னா பேன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவங்க இது மட்டும் பேசலைங்க, மத்திய பாதுகாப்பு படையினரை கும்பலாக சேர்ந்து தாக்குங்கள், ஒரு பகுதியினர் தாக்குங்கள், மற்றொரு பகுதியினர் உள்ள போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன காரணத்தினால இன்னைக்கு 4 உயிர் பலி வந்து நடந்திருக்கு. மேற்கு வங்காளத்துல 350 பேர் கொண்ட குண்டல் மத்திய படையினரை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற அளவுக்கு மக்களை தூண்டி விடணுமா? இல்ல, இதேதான் பாஜகவுடைய முக்கிய பொறுப்பாளரும் 4 பேர் சுட்டது போதாது, 8 பேரை சுட்டிருக்கணும்னு சொன்னாரு. அதுவும் நீங்க மறந்து விடாதீங்க, பொறுப்புணர்வு என்பது அரசியல் கட்சியில் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அவருக்கு தான் தடை விதிச்சிருக்காங்களே. இல்ல, தடை விதிச்சிருக்காங்க. பேச விஷயத்தை தான் பேர்வே பார்வை. அவர் வந்து பாஜக தலைவரோ அமைச்சரோ எதுவுமே கிடையாதுங்க. அவரு 100 பேர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் பேசினது தப்புதான், யாரும் ஒத்துக்கல. அதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பட் இப்ப இங்க கேள்வி வந்து, மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தடை விதிக்கப்பட்டதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கா இல்லையான்றதுதான் நம்மளுடைய கேள்வி. நிச்சயமாக இருக்கிறது. இது வந்து பாஜக மட்டும் சொல்லல, வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கட்சியினர் கடுமையாக இந்த தடையை ஆதரித்து இருக்கிறார்கள். இதுக்கு மேலையும் தடை விதிக்கணும் கோரிக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் இன்னும் சொல்லிக்க விரும்புறேன் சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, பாஜக அமைச்சர் ஹிமாத் பிஸ்வாஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது 48 மணி நேரம் கெடு வைத்தாங்க, தடை வைத்தாங்க தேர்தல் ஆணையம். அது ஏன் 24 மணி நேரம் குறைக்கணும்? என்ன காரணம்? ஏன் அந்த காரணத்தை விளக்கமாக தரப்படவில்லை? ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பி பதில் திருப்திகரமா இல்லைன்ற பட்சத்துல அடுத்த ஹியரிங் எதுவுமே இல்லாம தடை விதிச்சிடுவாங்க. இப்ப ஆர் ஆசா அவர்களுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, அது வந்து சாட்டிஸ்ஃபை இல்ல, 48 மணி நேரம் தடை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பதில் நோட்டீஸ்ல இன்னும் கிளாரிபிகேஷன் நம்ம கொடுக்கறோம். இப்ப இது வந்து கோர்ட்ல நடக்கிற அப்பீல் மாதிரி தான், இது திருப்பி திருப்பி நம்ம கிளாரிபிகேஷன் கொடுக்கறோம். அதுல சாட்டிஸ்ஃபை ஆகிற பட்சத்துல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் நடக்கிற விஷயம் தான். குறிப்பா இது பாஜக தலைவர் அப்படின்றதுக்காக நடந்ததா பாக்குறது வந்து மிக மிக தவறு. தொடரலாம். இல்ல, அதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருந்துட்டு அப்பட்டமான தவறான பொய்யான தகவல்களை சொல்ல வேண்டாம். பேசிட்டீங்க, எப்படி பேசுவோம்? ஒரு ஓட்டு சென்ட்ரல் போலீஸ் அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகாரம் சொல்லி எங்களை முதல குத்தி ஒதுக்காதீங்க. நியாயத்தை பேசுறோம், மனசாட்சி படி பேசுறோம். குறுக்கிடுறதுனால பொய் உண்மை ஆயிடாது. முதல்ல பேசுங்க, தொடருங்க. இருவருமே ஏட்டுக்கு போட்டியா பேசினா மக்களுக்கு புரியாது. போக வேண்டியதானே கட் பண்ணிட்டு. கேக்கறதுக்கு பதிலுக்கு கூட பொறுமை இல்லைன்னா எதுக்கு விவாதத்துக்கு வரீங்க நீங்க? முதல்ல நீங்க அதற்கான விளக்கத்தை தொடரலாம். குறுக்கிடு வேணாம், சற்று பொறுமையா இருங்க, சற்று அமைதிக்காருங்க. சூர்யா தன்னுடைய விளக்கத்தை முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் நீங்க தொடருங்க. பேசவே முடியாது சார். இந்த விஷயத்தை முழுமையா விவாதிக்கலாம். நான் வரேன், திரு பாக்கிட்ட கேள்வி முன் வைக்கிறேன். சூர்யா, நான் பிறகு உங்களுக்கு தொடர்றேன். இருபது
இருவரும் சற்று பொறுமை காணுங்க, குறுக்கிடு வேணா. இரண்டு பேரும் சரிசமமா பேசிக் கொண்டிருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அமைதி காணுங்க. ஓகே, ஒருவர் முடிச்ச பிறகு ஒருத்தர் பேசணும், இருவரும் குறுக்கிடாதீங்க. நான் திரு சூர்யா, நான் ஏற்கனவே பிரியன் சில கேள்விகள் முன்வைத்தாங்க, நான் சொல்ல அந்த கேள்விகள் நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த துப்பாக்கி சூடுல இருக்கக்கூடிய வரைமுறையை பின்பற்றல, இதற்கு முழு பொறுப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு மம்தா பானர்ஜி முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த இறந்த நான்கு பேரும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதல்ல பிரியன் சொன்ன அவர்களுக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது 100 மீட்டருக்கு உள்ள வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து வர முடியாது, சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான் மட்டும் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு தகவலை சொல்கிறாரு. அது முழுக்க முழுக்க தவறான தகவல். அந்த தகவல் வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போய் எலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம், இது உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு போய் பேசுகிற மாதிரி பிரியன் அவர்கள் பேசுறது வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க கொடுத்த உடனே எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லுது, 100 மீட்டருக்குள்ள வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வரக்கூடாது. குறுக்கிடு வேணா, நான் வரேன், நான் உங்கள்கிட்ட வரேன், கேளுங்க. உங்க வயசுக்காச்சும் மரியாதை காப்பாத்திக்கோங்க, பேசுறதுக்கு முதல்ல விடுங்க என்ன, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க, நான் குறுக்கிட மாட்டேன். இவர் சொல்லக்கூடிய 100 மீட்டருக்குள்ள வெஸ்ட் பெங்கால் போலீஸ மத்திய படைகள் விடுவதில்லை அப்படின்றது அப்பட்டமான தவறு, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு இப்படி பிஜேபிக்கு எதிராக போலீஸ் இது சொல்றதுக்குனே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு. இதே மம்தா பானர்ஜி அவர்கள் தான் வாய்ப்பு தர சற்று பொறுமையா இருங்க, குறுக்கிடு வேணா. நீங்க இருவரும் இல்ல, நீங்க இருவரும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதால மக்களுக்கு புரியாது. குறுக்கிடு வேணா, பிரியன் குறுக்கிடு வேணா, சற்று பொறுமையா இருங்க, சற்று அமைதியா இருங்க. தெரியும் மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும். முக்தார் அவர்களே, 2011-2016 தேர்தல்ல இதே மம்தா பானர்ஜி அவர்கள் தான் மத்திய படையினர் வேண்டும் வேண்டும்னு கோரிக்கையிட்டு பெற்றார்கள். இன்னைக்கு வந்து போலிங் நடந்திருக்கக்கூடிய சதவீதத்தை நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 82, செகண்ட் ஃபேஸ்ல 81, தேர்டுல 83, ஃபோர்த்ல 76. இது எல்லாமே ஆளும் கட்சி வீட்டுக்கு அனுப்புறதுக்கான மக்கள் ஓட்டு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை அரசியல் பண்றதுக்காக மத்திய படையினர் மீது, எந்த மத்திய படையினர் உதவியோடு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மத்திய படையை பத்தி பேசுறீங்க சூர்யா. நான்கு பேர் துப்பாக்கி சுட்டுக்கு பலியா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்களே? அது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல, பட் இந்த சம்பவத்தை பத்தி இல்ல வருந்தத்தக்கதுன்னு அப்படி விட்டுட்டா, அது ஏன் நடந்தது, அதற்கான அதிகாரம் யார் தரப்பட்டது, ஏன் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது, அப்பாவி மக்கள் மீது ஏன் நடந்தது? பூச் பிஹார் எஸ்பி வந்து தேவசிஷ் தார் அப்படின்னு சொல்றவரு, அவர் வந்து மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் தான், வெளியாள் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா,
350 பேர் புடைசூழ மத்திய படையினரை தாக்கினார்கள். அதுல பல பேர் காயப்பட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒருத்தருடைய வாயே முழுமையாக கட் பண்ணி இருக்கிறது. அதனால தற்காப்புக்காக அவர்கள் சுட்டார்கள், அதனால 6 பலி நடந்து விட்டது அப்படின்னு மாநில அரசால் நியமிக்கப்பட்ட சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த பகுதியில இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. சோ இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சரி, நான் வரேன் உங்கள்கிட்ட வரேன். திரு சூர்யாட்டோட கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு தான் விமர்சனத்துக்கு முன்னோக்கி வருது. இதற்கு காரணம் அஸ்ஸாம் தேர்தலில் பாஜக எம்எல்ஏ காரில் எடுத்துச் செல்லப்பட்ட இவிஎம் இயந்திரம் தேர்தல் ஆணையம் வினோதமான ஒரு விளக்கம் கொடுத்தது. அப்போது இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டது என்றதில் பல விஷயங்கள் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் ஒன்றுபட்டு செயல்படுகின்றதா என்ற சந்தேகத்தை இந்த இவிஎம் இயந்திர மிஷின் பாஜகவுடைய ஒரு வாகனத்தில் செல்லும்போது பேசும் பொருளாக மாறியிருக்கு. இப்போது தேர்தல் ஆணையத்துடைய இந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த தன்னிச்சையான இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதே மாதிரியே காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு வீட்டில் சில ஏவிஎம்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டது அஸ்ஸாமில். அதே மாதிரி வேளச்சேரியில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாக கோளாறுகள், நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதற்கான ஒவ்வொன்றுக்குமான விளக்கங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய வேலை வந்து எங்களோட இல்லை முதல்ல. இல்லை, பாஜகவுடைய எம்எல்ஏ கிருஷ்ணோபாத்தனுடைய வாகனத்தில் இவிஎம் மிஷின் போது சட்டமன்ற உறுப்பினருடைய வாகனத்தில்னா அது என்ன, நம்ம அப்படியே கடந்து போயிட முடியுமா? அங்கேதான் தேர்தல் ஆணையம் மீது சந்தேகம் ஏற்படுது. தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் தராங்க? தேர்தல் ஆணையம் ட்விட்டர் பக்கத்தில் வினோதமான ஒரு விளக்கம் தராங்க. அந்த விளக்கம் எப்படிப்பட்ட விளக்கம் என்றால், நாங்கள் வந்துட்டு இந்த இவிஎம் மிஷின் எடுத்துக்கொண்டு போனோம், சில மர்ம கும்பல்கள் எங்களை தாக்கினார்கள், மர்ம கும்பல் தாக்கியதால் நாங்கள் வந்து ஒரு தனியார் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டோம், அதன் பிறகு தான் தெரிந்தது இது பாஜக சட்டமன்ற உறுப்பினருடைய வாகனம் என்று சொல்கிறாங்க. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் மீது? அந்த மர்மமான தாக்குதல் நடத்தியவர்கள் மீது. இதெல்லாம் ஒரு வினோதமாக இருப்பதுதான் பார்க்கும்போது ஆச்சரியமா இல்லையா? யார் தாக்கினாங்கன்னு தெரியாது, ஆனால் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ அஸ்ஸாம் பெங்கால் ரெண்டு ஸ்டேட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, நக்சல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. அதனால தான் பல கட்டங்களாக தேர்தலே அங்கே நடைபெறுகிறது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. போன தேர்தல்களையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு வழக்கு செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் அதற்கான விளக்கம் கொடுத்திருக்கிறது. இல்ல, உங்க கட்சி சார்பாக நீங்க என்ன விளக்கம் தர போறீங்க? பாஜக சட்டமன்ற உறுப்பினருடைய வாகனத்தில் வந்து இவிஎம் மிஷின் இருக்குன்றதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன விளக்கம் சொல்ல விரும்புறோம்னா, அந்த நேரத்துல அந்த உறுப்பினரோ இல்ல அதை சார்ந்தவர்களோ அந்த வாகனத்துல கிடையாது. அந்த பிரச்சனை நடந்திருக்கிறது, உதவி கேட்கப்பட்டு உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவுதான். இது உண்மையிலே இதை வந்து பூதாகரம் ஆக்குறதான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. சரி, ஓகே. நான் சூர்யாட்ட வரேன். மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பெருமளவு இருக்கின்றது சில கருத்து கணிப்புகள் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் பாஜகவுடைய நிலைப்பாடு அங்கே எப்படி இருக்குது? பாஜகவுடைய 2019 அந்த வளர்ச்சி தொடருமா, தொடர்வுக்கான வாய்ப்பு உண்டா? மம்தா பானர்ஜியோட தர்ணா போராட்டம் வெற்றி வாய்ப்பு தன் பக்கம் வசப்படுத்தியிருக்கின்றது ஒரு கருத்தும் இருக்கு. இல்லை, இது உண்மையான ஒரு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கிளப் ஹவுஸ் டிஸ்கஷனில், அது பப்ளிக் டிஸ்கஷன்னே தெரியாமல் நிறைய தகவல்களை சொல்கிறாரு. அதில் வந்து அவர் ஒத்துக்கிறாரு, மோடி தான் வந்து பெங்காலில் மம்தாக்கு ஈக்குவலான பாப்புலரான லீடர். அதே மாதிரி இந்துக்கள் ஓட்டு, எஸ்சிக்கள் ஓட்டு எல்லாமே முழுமையாக பாஜக வசம் சென்றிருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அதிகபட்சமாக சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அட்வைசராக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க, ஒருத்தரே சொல்லக்கூடிய விஷயங்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி 10%லேருந்து 40% ஒரு கட்சிக்கு வந்து உயர்வு வருதுன்னா அங்கே ஆளும் கட்சியில் ஏதோ குறை இருக்குது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியெல்லாம் குறையோடு தென்படுது, எல்லாருமே பாஜகவோட சேர்றாங்க, பாஜக வலிமையாக இருக்குன்னு அப்படி சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையது? இல்லை, இந்த தலைவர்கள் யாரும் சேராமலே தான் 2019 நாங்கள் வந்து 40% ஓட்டும் 18 வந்து ஜெயித்தோம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தலைவர்கள் வந்து எங்களை நோக்கி வந்திருக்காங்க. அதற்கான காரணமும் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது குடும்ப அரசியல், மம்தா பானர்ஜி அவர்களுடைய நெஃப்யூ அபிஷேக் பானர்ஜி தான் கட்சியவே நடத்துகிறாரு, அந்த சின்ன பையன் கீழே எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு முடியல, அதனால் நாங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பாஜக கட்சியில் சேர்ந்திருக்கோம்னு சொல்லிட்டே தான் வந்திருக்காங்க. இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு கிடையாது. சரி, ஓகே.